பார்த்துக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கேன். அந்த ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்ன விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து பென் ஸ்டோக்ஸ் வந்து கேப்டனாக வராரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. எஸ், அவரோட ஒரு கம்பேக் வந்து வந்துடணும். ஏன்னா வந்து சிஎஸ்கே ஆடும்போது ரெண்டே ரெண்டு மேட்ச் தான் ஆடினார். அந்த ரெண்டு மேட்ச்லையும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட இன்ஜுரி காரணமாக வந்து ஆடலை. ஸோ திருப்பியும் வந்து அவர் ஆட போகிறாரு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போய்கிட்டு இருந்தாலும், தலைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 பாலுக்கு 1 ரன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட்டை வந்து சீக்கிரமாக லூஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. பட் ஒரு கேப்டனாக வந்து நின்று ஆடி இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து ஆசைப்பட்டாங்க. பட் அது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு விக்கெட் விழுந்தது அப்படின்றத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேட்டிங் வந்து அது சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் நம்மளோட ஸ்டீவ் ஸ்மித் இருக்கார் இல்லையா, ஸோ நம்மளோட ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நல்ல கீ பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டார், ஏர்லியராக வந்து எடுத்துட்டார். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு மேட்சுக்கு டேர்னிங் பாயிண்ட்டாகவே அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பென் ஸ்டோக்ஸ் திருப்பியும் வந்து பவுலிங்குள்ளே வந்து வராரு. ஸோ இது வந்து பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு 1 ஓவர் வந்து அவர் பவுலிங் பண்ணார் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். அந்த மேட்சில் எக்ஸ்பென்சிவாக அவர் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த மேட்சில் வந்து நம்ம ஜெயிச்சிருந்திருக்கலாம் ஓகேவா. அதுக்குன்னு சொல்லிட்டு அவர்னால் மட்டும்தான் அந்த மேட்ச்சு தோத்தோம் அப்படின்லாம் சொல்ல வரல. பட் அந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவராக இருந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பவுலிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் திருப்பியும் வந்து உள்ளே வராரு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பியும் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸும் வந்து இன்னும் சூப்பராக வந்து கொண்டு வருவார். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர் தான் அவர். ஸோ கண்டிப்பாக அதுவும் வந்து வந்துருச்சு வச்சுக்கோங்களேன். பென் ஸ்டோக்ஸை கையிலே பிடிக்க முடியாது. சிஎஸ்கே அவரை வந்து கண்டிப்பாக வந்து என்ன தான் இருந்தாலும் ரீட்டெயின் பண்ணிடுவாங்க.